பாருங்க சாதாரண வயல் கிடையாது, ஒரே பில்லர் கூட சரி கிடையாது, எல்லாம் பிள்ளைகள் பாருங்க. அந்த கோயம்புத்தூர்ல இந்த பயணிகள் நேர் கோலம் இடிஞ்சு விழுந்த மாதிரி அவ்வளவு தரம் இல்லாம சிமெண்ட் போட்டு அவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்க. இந்த பிள்ளையும் பாருங்க, பாருங்க சும்மா கை வைக்கணும் அப்படியே வருது பாருங்க, இவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்க. அஞ்சு மூட்டை சிமெண்டா இத்தனை பிள்ளருக்கும் பாருங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த எடப்பாடி கவர்மெண்ட் எவ்வளவு கேவலமா நடந்துருக்காங்க, ஒரே பில்லர் கூட சரியில்லை பாருங்க, ஒரே பில்லர் கூட சரி கிடையாது, எல்லாமே சாதாரணம் இப்படி தள்ளி விட்டா வேந்துரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க கேவலமா. யாரு சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க, இதுதான் போட முடியாது. 100 பசங்க படிக்க வேண்டிய ஸ்கூல், சின்ன பச்சை குழந்தை, கும்பகோணம் சம்பவம் மாதிரி இது நடக்கும் போல இருக்கு. இது பாத்துக்கங்க, இது வந்து பில்டிங் இடிஞ்சு விழுற அளவுக்கு கேவலமா பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரே பில்லர் கூட சரி கிடையாது பாருங்க. இந்த அதிகாரி அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க கேட்டா இவ்வளவுதான் போட முடியாது, நிலம்ன்றான் செய்ய முடியாத எதுக்கு அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யணும் பாருங்க. ஊர்ல ஒரு தலைவர் இல்ல, யாரு இல்லைன்னு சொல்றதுக்கோசம் அதிகாரி எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டை இங்க பாருங்க, எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலம், ஒரே பில்லர் கூட சரி கிடையாது. இது எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க, இது எல்லாரும் பாக்கட்டும். இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பசங்க படிக்க வேண்டிய ஸ்கூல பாத்துக்கங்க. ஒரே பில்லர் கூட சரியா பண்ண கிடையாது, அடிமட்டமே ஸ்ட்ராங் ஆனது, மேல் மட்டம் எப்படி இருக்க போகணும் நீங்களே கிடைச்சிங்க நண்பர்களே. இது வந்து எல்லா குரூப்பும் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டோம் பாத்துக்கங்க. பார்த்தோம் கிராமம், இந்த போர்டி பாத்துங்க, இப்பதான் அந்த பில்டிங் கட்டி முடிச்சாங்க. அந்த பில்டிங் உடஞ்சதுக்கு இவ்வளவு கேவலம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பார்த்தோம், விஷயம் ஒன்றியம் இவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்க பாத்துங்க. யாருமே எந்த அதிகாரியும் பதில் சொல்ல மாட்டாங்க. 100-200 பசங்க படிக்க வேண்டிய ஸ்கூல்ல, சின்ன பசங்க மயிலேறு படிக்க வேண்டிய ஸ்கூல்ல இவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்களா, இப்ப இதுல எவ்வளவு கொள்ளடிச்சுட்டு இருப்பாங்க, எவ்வளவு கேவலமா இருக்கு இந்த கவர்மெண்ட் பாத்துங்க. பாத்துக்கூட தெரியல காமெடி.